என்னோட வைஷ்ணவி தேவி ஃப்ரம் கோயம்புத்தூர். ப்ரீடம் லேபர்னா என்னன்னு சொல்ல போறேன். ப்ரீடம் லேபர்ங்கிறது நிற மாசம் 37 வாரத்துக்கு முன்னால வழி வரும்போது பிரசவ வலி வந்தா அதை ப்ரீடம் லேபர்னு சொல்லுவோம். ஸோ இதோட முக்கியத்துவம் என்னன்னா, புறப்பிரசவம் நடக்கும்போது குழந்தைங்களோட ஆர்கன்ஸ் வந்து ஃபுல்லா மெச்சூர் ஆயிருக்காது, அடிக்வேட் வெயிட் கெயின் குழந்தைக்கு இருக்காது. ஸோ இப்போ இந்த குழந்தைங்களுக்கு தனியான கேர் அவசியம். இதுலேயே ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று ஏர்லி ப்ரீட்டம், இன்னொன்று லேட் ப்ரீட்டம். ஏர்லி ப்ரீட்டம்ன்றது 32 வாரத்துக்கு முன்னாலேயே பிரசவ வலி வரும்போது அது ஏர்லி ப்ரீட்டமும், 32லேருந்து 37 வாரத்தில் வரும்போது அது லேட் ப்ரீட்டம்னு பிரிக்கிறோம். இதை பிரிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஏர்லி ப்ரீட்டமுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் தேவை, அவங்களுக்கு வென்டிலேட்டர் சப்போர்ட் தேவைப்படலாம். லேட் ப்ரீட்டம் பேபிஸ்க்கு வந்து அந்தளவுக்கு இன்டென்சிவ் கேர் தேவைப்படாது. ஸோ இந்த ஒருவேளை ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரீடம் லேபர் வருது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம லங் எல்லாம் மெச்சூர் ஆகி குழந்தை பிறந்தப்பட்டு சுவாசத்தில் வரக்கூடாதுன்றதுக்கும் பெட்னசால்னு ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுவோம். அது 2 டோஸ் 24 ஹவர்ஸ் அப்பாட்டில் போடுவோம். ப்ளஸ் நியூரோ ப்ரொடெக்ஷன், பிரெயின் டேமேஜ் எதுவும் ஆகக்கூடாது, நியூராலஜிக்கல் டேமேஜ் பேபிக்கு வரக்கூடாது ப்ரீடம் ஆலன்றதுக்கு மேக்னிஷன்.